ஒரு ஜாதக கட்டத்தில் 12 ராசிகளில் எந்த கட்டத்தில் ஒரு கிரகம் உட்காந்துட்டாலும் அந்த கட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவையும் வெற்றியும் தந்தது. மேஷ ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய வலிமை, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய தலைமை, உங்களுடைய திடகாத்திரம், உங்களுடைய பராக்கிரமத்தின் வழியாக நீங்கள் எல்லாத்தையும் கட்டியாண்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாத்தையும் ஒரு நல்ல பேர் வாங்கி எல்லாத்துக்கும் ஒரு தலைமையான ஒரு நபராக மாறி அது வெற்றியடைந்தே தீர்வீர்கள். ஒருவேளை கடகராசியில் ஒரே ஒரு கிரகம் உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் உட்காந்துருச்சுன்னா நான் சொன்ன எல்லாத்துலேயுமே ஆரம்ப காலத்தில் சிக்கல் இருந்தாலும் ஒரு 35-40 வயசு வரும்போது இதுக்குள்ளேனா அப்படியே மெதுவாக அச்சீவ் பண்ண ஆரம்பித்து உங்களுடைய அந்த லைஃபுக்குள்ளே இதில் நிறைவே அடைஞ்சிருவீங்க. காலபுருஷ தத்துவத்தினுடைய ஆரம்பாவத்தில் அதாவது கன்னிராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்களுடைய வழக்கு வியாஜியங்கள் உங்களுடைய எதிரிகளினுடைய தொல்லைகளிலிருந்து காத்து உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய பரிவாரங்களையும் எல்லாத்தையும் பாதுகாத்து உங்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் நிறைவடைவீர்கள். தனுசு ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே ஏதாவது ஒரு பெருமையோடய வாழ்ந்துட்டு போயிடுறது. கண்ணியமாகவும் கௌரவமாகவும் அந்த பையனா நல்ல பையன், அந்த ஆளா நல்ல ஆள், அந்த தம்பியா நல்ல தம்பி இப்படின்ற பேரோடையே போயிடுறது. காலபுருஷ தத்துவத்தை வந்து 10 இடமான மகர ராசியில் உங்கள் ஜாதகத்தில் மகர ராசியில் ஒரே ஒரு கிரகம் இருந்தாலும் நீங்கள் சொந்த தொழிலில் உங்களுடைய ஜீவனத்தில் உங்களுடைய எல்லாத்துலேயுமே அதில் பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. தொடர்ச்சியாக இந்த சேனலில் நிறைய தகவல்கள் ஜோதிட தகவலை பார்த்துட்டு வரோம். எல்லாருக்கும் புரிகிறபடி இந்த ஜோசியத்தை சுருக்கி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவுக்கும் நான் பார்க்குறேன், நிறைய கருத்து கொடுக்குறீங்க, பின்னூட்டம் கொடுக்குறீங்க, நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. வீவெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக இன்னும் நிறைய சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அடுத்தடுத்து தகவல்கள் கொடுக்குறோம். இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க, சார் நான் எப்படியாச்சும் வந்துடுவேண்ணா சார், எப்படியாச்சும் ஜெயிச்சிருவேண்ணா சார், எதில் அப்படின்னா ஒவ்வொரு துறைகள்லையும். சிலருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில், சிலருக்கு வந்து எப்படியாச்சும் குழந்தை பிறந்துருமா, எப்படியாச்சும் 4 பேர் என்னை மதிப்பாங்களா, எப்படியாச்சும் நான் சக்ஸஸ் ஆயிடுவேண்ணா, எப்படியாச்சும் நான் குடும்பத்தில் நிம்மதி அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த விஷயத்தை நான் முடித்து விடுவேண்ணா. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் முடியுமா முடியாதா, நம்ம தோற்றுருவோமா, நம்ம அப்படியே ஃபெயில் ஆயிடுவோமா, நாளைக்கு என்ன ஆகும், இப்போ இருக்கக்கூடிய சூழல்கள் இப்படியே போகுமா, நாளைக்கு காலையிலேயாச்சும் விடியாதா, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது. அப்போ இதை எப்படி சார் ஒரு ஜாதகத்தில் பார்க்குறது, எனக்கு ஜாதகம் தெரியாது, அல்லது எனக்கு இந்த டீப்பான ஜோசியர்கள்லாம் பேசும்பொழுது 6 பாவம் 8 பாவம் அதை பார்க்குது இதை பார்க்குதுன்னா சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல, ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சக்ஸஸ் ஆவேணாம். அப்போ கேள்வி ஒரே கேள்வி, நான் வெற்றி அடைவேணாம் எதில் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில். ஒரு ஜாதகத்தில் திறந்தோடனே 12 கட்டங்கள், ராசின்ற கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்குது. இதை வந்து மேசராசியை ஒரு இந்த கட்டத்தினுடைய துவக்கமாக சொல்கிறாங்க. அப்போ மேசராசினா எதுன்றதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி மேசராசி எது ரிஷபராசி எதுன்றதை பார்த்துக்குங்க. இதை வந்து காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலபுருஷ தத்துவம்னா இந்த டிசைனுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த ஜோசியத்துக்கு. இந்த ஜோசியத்தினுடைய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜோசியத்தினுடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அஸ்திவாரம்னு சொல்கிறோம் இல்லைங்கன்னா, அந்த அஸ்திவாரம் தான் வந்து காலபுருஷ தத்துவம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கண்டென்ட், ஒரு கான்செப்ட். அப்போ என்னென்னா இந்த ஜோசியம் எதன் அடிப்படையில் இயங்குகிறது, எதை பேஸாக வச்சுக்கிட்டு எடுக்கிறாங்க. இப்போ நானும் அமெரிக்காவில் பார்க்கக்கூடிய ஜோசியரும் சைனாவில் பார்க்கக்கூடிய ஜோசியரும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் 12 ராசிகளை பயன்படுத்தணும், அதுக்குள்ளே ஏதோ ஒரு பேசிக் கண்டென்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிகளுக்குள்ளும் சில தன்மைகள் இருக்கிறது, அந்த ராசிகளினுடைய அதிபதிகள் அதே தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த ராசி காலபுருஷத்திற்கு எத்தனாவது பாவமாக வருகிறதோ அது அதனுடைய பாவக்காரகமாக மாறுகிறது, அவ்வளோதான். அப்போ ஒரு எந்த ஜோசியராக இருந்தாலும் இந்த வீடியோ ஜோசியர் கூட பார்க்கலாம், இல்லாட்டினா உங்களை போல இன்னும் 2-3 ஜோசியர் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது கலத்திரக்காரகன்னு சொல்கிறாங்க, திருமணத்தை குறிக்கக்கூடிய காரகன். அது எத்தனாவது வீடு அப்படின்னா காலபுருஷத்திற்கு 7 வீடு. அப்போ 7 வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வீடும் கலத்திர பாவம் தான். அப்போ ஒரு காலபுருஷ தத்துவம்னு சொல்லக்கூடிய மேசராசியிலேருந்து துவங்கக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும், இப்போ உதாரணத்துக்கு 2 பாவம் என்பது தனஸ்தானம்னு சொல்கிறாங்க, மேசராசியிலேருந்து 2 பாவம் ரிஷபம். அப்போ ரிஷபராசி அப்படிங்கிறது தனஸ்தானம், ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிரன், அதுவும் தனாதிபதி, ஓகேங்களா. அப்போ தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 அதிபதி அப்படின்னா விருத்தி, வீரியம், இளைய சகோதரன் சொல்கிறாங்க. அப்போ புதனும் அதே தான் சொல்லுது. அப்போ ஒரு ராசி என்ன சொல்கிறதோ அதை அந்த ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு எத்தனாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவமும் சொல்கிறது, அந்த பாவத்திற்கு எந்த அதிபதி வருகிறதோ அந்த அதிபதியும் சொல்கிறது. அப்போ ராசி காரகம், பாவ காரகம்,
கிரக காரகம் எல்லாமே ஜோசியத்தில் ஒன்று தான். நான் வந்து அஸ்ட்ராலஜி, வேதிக் அஸ்ட்ராலஜி படித்தேன்னா பாவகாரகங்களை பார்ப்பேன், பாரம்பரியம் படித்தேன்னா பாவகாரகங்களை பார்ப்பேன். நாடி சப்தரிசி நாடி மொத்தம் 18 நாடி இருக்குது. 18 நாடிக்காரங்களும் இதில் பாதி பாவங்களையும் பாதி கிரகங்களையும் பார்க்குறாங்க. அப்போ எல்லாமே ஒன்று தான். இங்கே ஜோசியம் வெவ்வேறு பார்வைகளை உடையதே தவிர அதனுடைய அடிநாதம் என்பது ஒன்று தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா, ஒரு கிரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடைஞ்சால் அந்த கிரகத்தினுடைய காரகம் செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் நம்ம ராஜநாடி அப்படிங்கிற மெத்தடினுடைய அதிகார கிரகம் அப்படிங்கிற கூடிய சப்ஜெக்ட். இப்போ அதிகார ராசி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ஒரு கட்டத்தை எடுத்து வைக்கிறீங்க, அதில் மேச ராசியை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. எப்பயும் மைண்டில் 12 கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் எங்கேயாச்சும் மாறி மாறி உட்காந்துருக்கும். அதில் ஏதாவது ஒரு கிரகம், அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் சூரியனாக இருந்தாலும் சுக்கரனாக, அது எந்த கிரகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ராசியில் உட்காந்துருக்கு இல்லைங்களா, அந்த ராசி இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் அந்த ராசி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க, ஒரு ஜாதக கட்டத்தில் 12 ராசிகளில் எந்த கட்டத்தில் ஒரு கிரகம் உட்காந்துட்டாலும் அந்த கட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவையும் வெற்றியும் தந்துவிடும். சார், இந்த கட்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மேசராசியிலேருந்து ஆரம்பிப்போம். மேசராசியில் ஒரு கிரகம் அமர்ந்துட்டால், மேசராசி என்பது செவ்வாயினுடைய ராசி. மேசராசியை காலபுருஷ தத்துவத்தில் லக்னம்னு சொல்கிறாங்க. அப்போ லக்னம்னா என்ன, லக்னம் எதை கொடுக்கும்? இப்போ நீங்கள் வந்து பாரம்பரிய அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் பாரம்பரிய ஜோசியராகவே இருக்கலாம். லக்னம் என்பது எதை செய்யும் அப்படின்னா, சுயம் எனக்கூடிய, தான் எனக்கூடிய, நான் எனக்கூடிய, தலைன்னு சொல்கிறாங்க. தலைன்னா நம்மளால வெறும் தலைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. தலை என்றால் தலைமை. அப்போ உங்களுக்குள்ள தலைமை, தலைமையான இயக்கம், உங்களுடைய இயக்கம், உங்களுடைய நீங்கன்ற ஒரு சோல், நீங்கன்ற ஒரு ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறத ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடியது எது, லக்னமில் ஒரு கிரகம் இருந்தால். நீங்கள் லக்னம்னா உங்கள் லக்னத்துக்கு போகாதீங்க, காலபுருஷ லக்னத்துக்கு. அப்போ மேசராசியில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய வலிமை, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய தலைமை, உங்களுடைய திடகாத்திரம், உங்களுடைய பராக்கிரமத்தின் வழியாக நீங்கள் எல்லாத்தையும் கட்டியாண்டு, எல்லாத்தையும் கவர் பண்ணி, எல்லாத்திலையும் ஒரு நல்ல பேர் வாங்கி, எல்லாத்துக்கும் ஒரு தலைமையான ஒரு நபராக மாறி அதில் வெற்றியடைந்தே தீர்வீர்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் நண்பர்கள் புடைசூழ, சகோதரர்கள் புடைசூழ, எவன் ஏமாத்தினாலும் கடைசியில் அவங்களை எல்லாம் வெற்றியடைஞ்சு நட்பு வழியாக, பொருளாதாரம் வழியாக, செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மைகள் வழியாக நீங்கள் ஏதாவது ஒரு வெற்றியை அடைஞ்சு அதில் ஒரு நிம்மதியை அடைவீங்க உங்களுடைய லைஃபுக்குள்ள. அடுத்து இரண்டாம் கட்டமாக வருவது ரிஷபம். ரிஷபராசின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு கிரகம் இருக்குங்க. அது ராகுவாக இருக்கலாம், கேதுவாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், சனியாக இருக்கலாம். அந்த மாதிரி ரிஷபம் அப்படிங்கக்கூடிய கட்டத்தில் ஒரே ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த ரிஷபம் குறிக்கக்கூடிய எல்லாத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷபம் எதை சார் குறிக்குது அப்படின்னா, ரிஷபம் அந்த ராசி அதிபதியான சுக்கிரன் எதை குறிக்கிறதோ அதெல்லாம் குறிக்குது. சரி, எனக்கு இந்த சுக்கிரன் எதை குறிக்குதுன்னு தெரில சார் அப்படின்னா, நீங்கள் பாரம்பரிய ஜோசியம் தெரிஞ்சிருந்தாலும் படிச்சிருந்தாலும் இரண்டாம் பாவம் எதை குறிக்கிறது, அவருடைய வாக்கு, அவருடைய பேச்சு, அவருடைய நளினம், அவருடைய வாக்கு தோணி, அவருடைய செல்வம், அவருடைய செழிப்பு, அவருடைய குடும்ப அமைப்பு, அவரை சுற்றி இருக்கக்கூடிய நிம்மதி, அவருடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ், அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு, இது எல்லாத்தையுமே குறிக்கிறது எது, உங்களுடைய தொழிலில் நீங்கள் என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ செல்வங்களை சேர்க்குறீங்க, எவ்வளோ பணத்தை கொண்டு போய் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ படோபகாரமாக இருக்கீங்க, எவ்வளோ ஹெல்த்தியாக, எவ்வளோ வெல்த்தியாக, எவ்வளோ ஒரு ஃபினான்சியலாக ஃப்ரீடமாக இருக்கீங்க, எல்லாத்தையும் குறிப்பிடுறது இந்த சுக்கிரன் ராசியான ரிஷபம். இந்த ரிஷப ராசியில் ஏதோ ஒரு கிரகம் உங்கள் ஜாதத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் நிச்சயமாக வெற்றியடைவீர்கள். ஆரம்ப காலத்தில் தோல்வியாக இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அதில் போய்கிட்டே இருக்கலாம், கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்த ராசியான மிதுன ராசியில் ஒரு கிரகம் இருக்குது. அது எந்த கிரகமாக இருந்தாலும் மிதுன ராசி எதை குறிக்கிறதுனா மூன்றாம் பாவத்தை குறிக்கிறது. மூன்றாம் பாவம் என்பது இளைய சகோதரம், சொத்து, வீரியம், கல்வி, வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தையை கற்றுக்கிறது, பேச கற்றுக்கிறது, கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கிறது, இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது, ஒருத்தரும் ஒருத்தர்கிட்ட நான் எப்படி பேசுறது, அவர்கிட்ட எப்படி பேசுறது, அண்ணன்ட்டு எப்படி பேசுறது, தம்பிகிட்ட எப்படி பேசுறது, கடத்தரவுல எப்படி பேசுறது, சமூகத்தை எப்படி நான் தொடர்பு கொள்வது, நான் படித்ததை எப்படி வெளிப்படுத்துவது, படிப்பின் மூலமாக, வித்தை மூலமாக நான் எப்படி பணத்தை ஈட்டுவதுன்னு எல்லா கல்வி முறைகளும், எல்லா வித்தை கற்கக்கூடிய தன்மைகளும் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறது. மூன்றாம் இடம் என்பது நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய, நம்மளுடைய ஒர்க்கில் இருக்கக்கூடிய, அல்லது நம்மள்கிட்ட கற்றுக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரங்கள் எல்லாத்தையும் குறிப்பிடுது. இந்த வகையரால் உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் கிடைத்து விடும். இதில் மிதுன ராசியில் ஒரு கிரகம் தான் சார். எனக்கு மிதுன ராசியில் கடகராசிக்கு வாங்க சார், கடகராசியில் தான் சார் எனக்கு ஒரு கிரகம் இருக்குது. அப்போ அப்படின்னா கடகம் என்பது நான்காம் வீடு, இதில் காலபுருஷத்துக்கு மேசத்திலிருந்து. கடகராசியினுடைய அதிபதி சந்திரன். சந்திரன் எதை குறிக்கிறது, அல்லது கடகராசி எதை குறிக்கிறது, அல்லது நான்காம் பாவம் எதை குறிக்குதுன்னா, மூணு ஒன்றை தான் குறிக்குது. மண், மனை, வீடு, வாகன சுகங்கள், தாய், மனம், சிந்தனைகள், வெளிநாடு, போக்குவரத்து, வண்டி, வாகனங்கள், இது எல்லா சுகங்களையும் குறிக்கிறது இந்த நான்காம் வீடு.
ஒருவேளை கடகராசியில் ஒரே ஒரு கிரகம் உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் உட்காந்துருச்சுன்னா, நான் சொன்ன எல்லாத்துலேயுமே ஆரம்ப காலத்தில் சிக்கல் இருந்தாலும் ஒரு ஒரு 35-40 வயசு வரும்போது இதுக்குள்ளலாம் அப்படியே மெதுவாக அச்சீவ் பண்ண ஆரம்பித்து உங்களுடைய அந்த லைஃபுக்குள்ளே இதில் நிறைவே அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வீடு, வாகனங்கள், சொத்துக்கள், அம்மானால் வரக்கூடிய நன்மைகள், சுகமான வாழ்க்கை, நினச்ச மாதிரி வாழ்கிறது, நல்ல உணவு, நல்ல உடை. அப்போ சுகம்னு சொல்கிறாங்க, 4ஆம் இடத்தை சுகம்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தேவையான எல்லா சுகங்களையும் அந்த 4ஆம் வீட்டில் அல்லது கடகராசியில், 4ஆம் வீடுனா உங்கள் லக்னத்துக்கு என்னாதீங்க, மேசராசியிலேருந்து 4ஆம் வீடான கடகராசியில் ஒரே ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அடுத்து 5ஆம் வீடான சிம்மம், சிம்மராசியினுடைய அதிபதி சூரியன், உங்கள் ஜாதகத்தில் சிம்மத்தில் ஒரே ஒரு கிரகம் இருந்துவிட்டால் நீங்கள் நிச்சயமாக ஒரு தலைமை பொறுப்பை அடைவீர்கள். அல்லது அரசு வழியாக என்ன ஏதாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் அரசு வழியான உணவுகளோ அரசு வழியான ஜீவனமோ நடந்துவிடும். உங்கள் சகோதரர்கள் அப்புறமா உங்களுடைய தாய் தந்தை வழியாக, பூர்வீகம் வழியாக, அல்லது உங்களுடைய ஜெனட்டிக்கான அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வழியாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அப்பானால நன்மை, பையனால நன்மை, அவங்க வழியாக வரக்கூடிய எல்லா சொத்துக்களும் வந்து சேர்றது ஒரு தலைமை பண்பு. எல்லா இடத்துலையும் நான் தான் ஒரு போல்டான ஆளு, நான் தான் முதன்மையான ஆளுன்னு காட்டக்கூடிய ஒரு சூழல்கள் அமைவது, இது போன்ற எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர்ந்துடும். சார், 6ஆம் இடமான புதனுடைய வீடு கன்னி, இதில் ஒரு கிரகம் வந்தால் 6, 2, 6, 8, 12 அப்படின்னாலே இந்த ஜோசியத்துக்குள்ளே பக்குன்னு இருக்கும். எல்லா தீமைகளையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறது இந்த வீடுகள் தான். இது வந்து மறைவு வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு மறைவு அப்படின்னா, இதனுடைய கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, 2ஆம் வீடு இயங்கணும் அப்படின்னா 2ஆம் வீடு தனம், அது இயங்கணும்னா அதற்கு திரிகோணமான 6ஆம் வீடு இயங்கணும், அதற்கு 7ஆம் வீடான 8ஆம் வீடு இயங்கணும். இது 2ஆவது வீட்டினுடைய 7ஆம் வீடு லக்னத்துக்கு 8 அது இயங்கணும், 2ஆம் வீட்டினுடைய 9ஆம் வீடான 12ஆம் வீடு இயங்கணும், 2ஆம் வீட்டினுடைய 11ஆம் வீடான 12ஆம் வீடு இயங்கணும். இந்த மாதிரி ஒரு கிரகம் ஒரு வீடு இயங்குவதற்கு மறைவுவாக இயங்கக்கூடிய வீடுகள் தான் இந்த மறை வீடுகள்னு சொன்னாங்களே தவிர, அந்த மறை வீடுகள்ங்கிறது அசுப வீடுகளாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. அப்போ 6, 8, 12 ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகம் வந்தது நீங்கள் வந்து லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, மேச காலப்புரச தத்துவ லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, 6, 8, 12 ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உறுதின்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடலாம். அப்போ 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது சார். எதுக்கு 6ஆம் வீடுனா, மேசராசிக்கு 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது. அது யாருடைய வீடு அப்படின்னா, புதனுடைய வீடு. 6 என்பது என்ன, ருண ரோக சத்ரு வீடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வித்தையை கற்றுக்கிட்டீங்களோ, எவன் கூட சண்டை போடணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ, எவனோட போராடணும், வாதங்களில் சப்தவாதங்கள்னு சொல்கிறாங்க, ரசவாதம், அதுபோல் வாக்குவாதமும் ஒரு வாதம் தான், அதுவும் ஒரு திறமை தான். அப்போ வாக்குவாத திறமைகள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த 6ஆம் வீடு வச்சுருக்கு. அதனால தான் வந்து அதை கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி என்பது ஒரு கோர்ட்டு. அந்த கோர்ட்டில் உங்களுடைய வாத பிரதிவாதங்களை வைக்கிறது. கோர்ட்னா கோர்ட் இல்லை, நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் உங்களுடைய பிரதிவாதங்களை, உங்களுடைய வாதங்களால் ஜெயிக்கிறது, உங்களுடைய உறவுகளுக்குள்ளே ஜெயிக்கிறது, இது எல்லாத்தையுமே குறிப்பிடுறது இந்த 6ஆம் பாவம் தான். அப்போ உங்களுடைய 6ஆம் பாவத்தில், அதாவது காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் பாவத்தில், அதாவது கன்னிராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்களுடைய வழக்கு வியாஜியங்கள், உங்களுடைய எதிரிகளினுடைய தொல்லைகளிலிருந்து காத்து உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய பரிவாரங்களையும் எல்லாத்தையும் பாதுகாத்து உங்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் நிறைவடைவீர்கள். அடுத்து 7ஆம் பாவமாக, காலபுருஷத்துவத்திற்கு 7ஆம் பாவமான துலாம், துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன், அது கலத்திரமாக வருகிறது. ஒருவேளை ஒரு ஜாதகத்தில் துலா ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்குள்ள, அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில், அல்லது உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்குள்ள, அல்லது நீங்கள் சமூகத்தில் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ, யாரோடலாம் தொடர்பு கொள்கிறீங்களோ, யாரோடலாம் நட்பு வைக்கிறீங்களோ, எல்லாத்தோடையுமே ஒரு திருப்தியான ஒரு போக்கு கிடைச்சிடும். ஆரம்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளேயே இருப்பாங்க. நிச்சயமாக இறுதிகளுக்குள்ள அதில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சூழல்களை அமைச்சு கொடுத்துரும். பணம், பொருளாதாரம், நீங்கள் வந்து 4 பேருக்கு தெரிகிற மாதிரி வரதெல்லாமே இந்த 7ஆம் பாவமான, அதாவது துளாராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது தான். துளாராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்களை 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் வந்துடும். அடுத்து 8ஆம் பாவம் விருச்சக ராசி, எதுக்கு காலபுருஷத்துக்கு 8ஆம் பாவம் விருச்சக ராசி, அதனுடைய அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாயுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உடல் நல பிரச்சனைகள், இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி, அதெல்லாம் போராடி, அதெல்லாம் வெற்றி அடைஞ்சு, உடல் திடகாத்திரம், நண்பர்களால் பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே சரி பண்ணி, இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சு, எல்லாத்துலேருந்துமே எல்லாத்தையுமே தோல்வி அடைய வச்சு நீங்கள் மட்டும் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சுங்க. அந்த விருச்சகராசி என்பதை போர்க்களம் என்கிறார்கள். போர்க்களம் அப்படின்னா எப்பயுமே சண்டையாகவே இருக்கக்கூடிய பகுதி, ஆனால் அந்த போர்ப்பகுதியில் நீங்கள் தான் வெற்றியாளராக இருப்பீங்க அப்படின்ற அடிப்படையில் விருச்சகராசியில் ஒரே ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு வேணாலும் போகலாம், எவனை வேணாலும் எதிர்த்து நீங்களாம், சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி என்பது பாக்கியஸ்தானம், மேசராசிக்கு 9ஆம் இடம்,
இந்த தனுசு ராசி என்பது நீங்கள் இந்த உலகத்தில் எதற்கு பிறந்தீர்கள் என்பதை குறிப்பிடுகிறது. இது வந்து தந்தையுடைய ஸ்தானமாக சொல்கிறாங்க, குருவை புத்திரக்காரகனாக சொல்கிறாங்க. அப்போ தந்தையும் அதுதான், புத்திரமும் அதுதான், குரு தான், உங்களுடைய கண்ணியம் அதுதான், உங்களுடைய கௌரவம் அதுதான். அதனால தான் தனுசு ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே ஏதாவது ஒரு பெருமையோடய வாழ்ந்துட்டு போயிடுறது. கண்ணியமாகவும் கௌரவமாகவும் அந்த பையனா நல்ல பையன், அந்த ஆளா நல்ல ஆள், அந்த தம்பியா நல்ல தம்பி இப்படின்ற பேரோடையே போயிடுறது. நம்ம வந்த நோக்கம், நம்ம எங்கே போய் நின்னாலும் வந்த நோக்கத்தில் வெற்றி அடைவது. இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், அந்த ஆஃபீஸுக்கு போகிற வேலை வெற்றி அடையணுமா இல்லையா? இது போல் இந்த தனுசு ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருப்பவர்கள் இவர்கள் எங்கு சென்றாலும் அந்த போன வேலையை வெற்றியாக திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இந்த தனுசு ராசியில் ஒரு கிரகம் இருந்தாலும் நடக்கும். அடுத்து மகர ராசி என்பது கால புருஷத்திற்கு 10வது ராசி. 10வது ராசி என்பதை 10வது பாவம் என்பதை கர்மஸ்தானம்னு சொல்கிறாங்க. கர்மம்னா செயல், செயல் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஜீவனம் செய்வதற்காக வாழ்வதற்காக நாம் இந்த உடம்பு, இது உடம்புங்கிறது ஒரு ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரி எதுக்காக இயங்குதுன்னா நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய உயிரை பாதுகாப்பதற்காக. இந்த ஃபேக்ட்ரி இயங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நிறைய பவர் சப்ளை உள்ள நிறைய சோர்சஸ்ஸு, நிறைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போடணும், உணவு போடணும், சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் நம்ம ஏற்படுத்தும். எல்லாமே இந்த உடம்பு இயங்குறதுக்காக தானே. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய பாவம் இதுனா 10. அது சனியினுடைய பாவம். அதனால தான் சனியை வந்து வேலையாள்னு சொல்கிறாங்க. யாருக்கு வேலையாள்னா நம்ம உடனே சனியை வந்து கூலியாள்னு வச்சுக்கூடாதுங்க, சனி நமக்கு வேலையாள். அப்போ சனி என்பது நமக்கு ஜீவனம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வழியை செய்ய. அதனால தான் 10வது இடத்துல ஒரு கிரகம் இருந்தால், நான் சொல்கிறது உங்கள் ஜாதகத்தில் இல்லை, நான் உங்கள் லக்கணத்துலேருந்து இல்லை, காலபுருஷ தத்துவத்திலிருந்து 10வது இடமான மகர ராசியில், உங்கள் ஜாதகத்தில் மகர ராசியில் ஒரே ஒரு கிரகம் இருந்தாலும் நீங்கள் தொழிலில், சொந்த தொழிலில், உங்களுடைய ஜீவனத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய எல்லாத்துலேயுமே அதில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க அப்படின்றத புரிஞ்சுங்க. அடுத்து 11 என்பது கும்பம். கும்பம் என்பது மேசராசியினுடைய 11வது பாவமாக வருகிறது. இதுதான் லாபத்தை கூறுகிறது, லாபஸ்தானம்னு பேர் அதுக்கு. அந்த லாபம் என்பது வெளியே தெரியாது, அதனால தான் கும்பத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. உங்களுடைய பணம் எவ்வளோ வந்துகிட்டு இருக்குது, உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருதுன்னு எவனுக்கும் தெரியாதுன்ற மாதிரி கும்பம் தெரியாத ஒரு வீடாக வச்சுருக்காங்க. இந்த கும்பராசியில் ஒரே ஒரு கிரகம் இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா விதத்திலும் லாபம் அடைவீர்கள். நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட் எல்லாமே என்ன வரணும், ரிட்டர்ன்ஸ் வரணும் இல்லைங்களா? எல்லாமே போடுறோம் எதுவும் முளைக்காம இருக்குன்னு அர்த்தம். நம்ம போட்ட விதையெல்லாம் ஒரு நாள் தோட்டமாக மாறும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது போல் நீங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா செயல்களும் லாபமாக மாறி வந்து நிற்கும். எதுனா கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தால், கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஏதோ ஒரு உங்களுடைய வருமானத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கும், பெரிய அளவில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு காட்டுது. அடுத்து மீனராசி, இறுதி ராசி. அப்போ மீனராசி என்பது மோட்சஸ்தானம்னு சொல்கிறாங்க. 12வது வீடை மோட்சஸ்தானம், மேசராசிக்கு 12வது வீடு மோட்சஸ்தானம். மோட்சம்னா நிறைவுன்னு அர்த்தம். அப்போ அயன சயன போகத்தை கூறுவது. அயனம்னா என்னதுங்க, அலைச்சல். சயனம்னா உறங்குவது, அலைச்சல் திருச்சல் உறக்கம் எல்லாத்தையுமே கூறுவது அந்த ராசி தான். அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா நிறைவை கூறுகிறது. ஒரு நாள் நம்ம நல்லா வேலை பார்த்துட்டோம்னா நீங்கள் நிம்மதியாக தூங்குவோம், வேலையை பெண்டிங் வச்சோம்னா 12 மணிக்கு தூக்கம் வராது. அப்போ மேசத்திலிருந்து 12வது வீடான மீனராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாகவே நிறைவு செய்வீர்கள். மோட்சம்ங்கிறது அதுதான். மோட்சம்னா நம்ம நினைக்கிற மாதிரி கதி மோட்சம்னு நினைக்கக்கூடிய, வீடு பேர் என்று நினைக்கக்கூடிய ஆன்மீக மோட்சம் இல்லை, நாம் வாழக்கூடியது. ஒரு நாளைக்கு வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இல்லைன்னா நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க, அந்த பிரியாணி வந்து எந்த குலைவும் இல்லாமல் எந்த கருகலும் இல்லாமல் நல்ல ஒரு மனத்தோடு ப்ரசன்ட் பண்ணுறது தானே அதனுடைய நிறைவு. அதுபோல் எதை செய்தாலும் அதில் நிறைவு என்பது 12வது இடம் குறிக்கிறது. அதனுடைய ராசி அதிபதியாக குரு வருகிறது. எனவே குரு குறிப்பிடுவதும் அதே தான், நிறைவு. உங்களுடைய சோல் அப்படிங்கிறது கூட உங்களுடைய ஆன்மா அல்லது உங்களுடைய மனம் அல்லது உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி எல்லாத்திலும் ஒரு கம்ப்ளீட்னஸை கொடுக்கறது இந்த 12வது வீடு. இந்த 12வது ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நிறைவடைவீர்கள், எல்லா விஷயத்திலையும் நிறைவடைவீர்கள். அப்போ 12 ராசியில் நான் இப்போ சொல்லிட்டேன். அப்போ இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் சார். எனக்கு 4 கட்டத்தில் நீங்கள் சொன்ன கிரகம், அந்த 4 விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக வெற்றியை உங்களுக்கு தரும். சார் நீங்கள் சொன்ன 9 கிரகங்களும் எனது ராசியில் என ஜாதகத்தில் வரிசையாக இருக்குது சார் அப்படின்னா அப்படியே என்னங்க எந்தெந்த கட்டத்தில் இருக்குன்னு. சார் நீங்கள் சொன்னதில் எல்லா 7 கிரகங்கள் ஒரு ராசியில் உட்காந்துருக்கு, 2 கிரகங்கள் 2 ராசியில் உட்காந்துருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த 2 விஷயங்கள் தான் ஆப்ரேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஜாதகத்தை திறக்க வேண்டியது, அந்த ஜாதகத்தில் எந்தெந்த கட்டத்தில் கிரகங்கள் இருக்கோ, அது எந்த கிரகமாக இருந்தாலும், அது 8வது அதிபதியாக இருந்தாலும், அது யாருக்கு சாரம் கொடுத்துருந்தாலும், அது யார் சாரத்தில் அமர்ந்திருந்தாலும், அது வெறுமனே அந்த கட்டத்தில் நிரப்பி இருந்தால் போதும் அந்த கட்டம் இயங்கும். அந்த கட்டத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மேசராசியிலேருந்து 8வது கட்டம், அது 8வது பாவம்னு புரிஞ்சுக்கணும். இல்லை சார் எனக்கு கிரகக்காரங்கள் மட்டும்தான் தெரியும்னா அந்த கட்டத்தினுடைய அதிபதியார், அந்த அதிபதியினுடைய கிரகக்காரகம் என்ன, இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையும் அப்படிங்கிற அடிப்படையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் சொல்கிறேன்,
அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.